டாக்டர் வாங்க டாக்டர் போலாம் எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு ராகுல் டாக்டர் வேற வரேன்னு சொல்லிருக்காங்கல்ல வாங்க நம்ம கிளம்பலாம் அந்த பையனால எவ்வளவு லேட் ஆயிடுச்சு இல்ல ஆஹா இந்த நேரத்துல யார் கால் பண்றதுன்னு தெரியலையே நேஸ் அந்த போன்ல யாருன்னு பாருங்களே ஏதாவது எமர்ஜென்சியா இருக்க போகுது பாத்துட்டு போலாம் இப்ப என்ன டாக்டர் எமர்ஜென்சி வர போகுது யாராவது மெடிக்கல் ரெப்பி இப்ப வரட்டுமா இல்ல அப்ப வரட்டுமா கேக்க போறாங்க இதுக்கு நான் யார் என்ன கேக்குறாங்கன்னு பாத்துட்டு சொல்றேன் டாக்டர் ஹலோ யாருங்க ஆமா ஐயோ என்னாச்சு அப்படியா சரி 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 டாக்டர் இங்க தான் இருக்காங்க சீக்கிரமா அழைச்சிட்டு வாங்க நான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன் சீக்கிரமா அழைச்சிட்டு வாங்க டாக்டர் ஹாஸ்பிடலுக்கு ஆம்புலன்ஸ் வந்துட்டு இருக்காங்க டாக்டர் அதுல நாலஞ்சு சின்ன பசங்களை கூட்டிட்டு வராங்களா அவங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியல டாக்டர் சீக்கிரமா ரெடி பண்ணி வைக்க சொன்னாங்க டாக்டர் என்ன கேஸ் நர்ஸ் என்ன நிறைய பசங்களுக்குன்னு வேற சொன்னீங்களே என்ன சச்சு சரி எதுவா இருந்தாலும் என்ன சரி பசங்க வரட்டும் சீக்கிரம் அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட அரேஞ்ச் பண்ணி வைங்க அவ்வளவுதான் இன்னைக்கு வீட்டுக்கு போனாப்லதான் சரி ஓகே டாக்டர் நான் ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன் டாக்டர் நாலஞ்சு பசங்க இருக்காங்க டாக்டர் பெட் பத்தாதுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் பெட் அரேஞ்ச்மெண்ட் பண்ண சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுங்களேன் நர்ஸ் அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஆனால் எல்லாம் பசங்க தானான்னு கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்க எல்லாருமே சின்ன பசங்க தான் டாக்டர் இந்த பையன் கூட அன்னைக்கு பாம்பு கடிச்சதுன்னு வந்தால அவனும் அவன் கூட வந்த பசங்களும் தான் டாக்டர் என்ன ஆயிருக்கும் அந்த பசங்களுக்குலாம் சரி சரி நர்ஸ் கொஞ்சம் சீக்கிரமா வந்து அட்மிட் பண்ணுங்க சீக்கிரம் ஃபாஸ்டா பண்ணுங்க ஓகே ஓகே டாக்டர் என்ன ஆச்சு இந்த பையனுக்கு மூச்சு பேச்சு இல்லாம படுத்திருக்கான் பாம்பு கடிச்சதுன்னு சொன்னா ஆனா இதெல்லாம் சரியாயிடுச்சு ஆனா இப்ப என்ன பிரச்சனையா இருக்கும்னு தெரியலையே தம்பி டேய் தம்பி நான் பேசுறது உனக்கு கேக்குதாடா டேய் தம்பி நர்ஸ் கொஞ்சம் ராகுல் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்களேன் பசங்க நிறைய பேர் இருக்காங்க டாக்டர் வந்தா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் கொஞ்சம் என்ன நடக்குங்கிற சுச்சுவேஷனை சொல்லி சீக்கிரம் வர சொல்லுங்க ஓகே டாக்டர் நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் வந்துட்டு இருக்கேன்னு தான் சொன்னாங்க இருந்தாலும் நான் செக் பண்ணிடுறேன் பசங்க ஏதாச்சும் சாப்பிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் வந்து ஃபுட் பாய்சனாக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் ஒரே போதிலவே இருக்கு பாப்பா பாப்பா இங்கே பாரு கொஞ்சம் கண்ணு முடிச்சு பாரு பாப்பா என்னது இது எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லையே எல்லா பசங்களும் ஒரே மாதிரியே இருக்காங்க என்ன பண்ணுறதுனே தெரியலையே டாக்டர் டாக்டர் நான் கடைசியாக எல்லோரும் கூல்ட்ரிங்க்ஸ் தான் டாக்டர் குடித்தோம் அதே எல்லாருக்கும் ஒரே மயக்கமாக வந்துடுச்சு கடைசியாக நாங்கள் அதுதான் சாப்பிட்டோம் டாக்டர் அப்போ நான் நினைச்சது சரிதான் நீங்க எல்லாரும் சேர்ந்து எக்ஸ்பைர்ட் ஆன ஜூஸ் எடுத்து குடிச்சிருக்கீங்க அதனாலதான் ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு சரி சரி யாரும் பயப்பட வேணாம் எல்லாம் ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல நம்ம சரி பண்ணிடலாம் ஓகேவா நர்ஸ் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க நர்ஸ் இவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் வாமிட் டேப்லெட் கொடுங்க அப்பதான் வாமிட் எடுத்ததான் வந்து இதெல்லாம் கியூர் ஆகும் இல்லைன்னா இந்த கான்சியஸ் எல்லாமே இப்படிதான் இருப்பாங்க சீக்கிரமா அதை எடுத்து வந்து கொடுங்க எல்லா பசங்களுக்கும் பசங்களா இதெல்லாம் வாமிட் டேப்லெட் தான் இதை போட்டுடுங்க நீங்க குடிச்சதெல்லாம் வெளியில வந்துடும் அப்புறம் எல்லாம் சரியாயிடும் டாக்டர் ராகுல் டாக்டரும் வந்துட்டாங்க டாக்டர் வேற ஏதாவது அரேஞ்ச்மெண்ட் பண்ணுமா என்னாச்சு டாக்டர் இவ்வளோ பேர் அட்மிட் ஆயிருக்காங்க சேம் டைமு என்னாச்சு என்ன சாப்பிட்டாங்க பசங்க ஃபுட் பாய்சனா எல்லாரும் ஒரே இதே சாப்பிட்டாங்களோ சரி வாமிட் எடுக்கிறதுக்கு டேப்லெட் கொடுத்தீங்களா ஆ வாமிட் டேப்லெட் கொடுத்துருக்கேன் எல்லாருக்குமே கொடுத்துருக்கு டாக்டர் அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் வாமிட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறமா ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் டாக்டர் இங்கே பாருங்க இந்த பொண்ணு வாமிட் பண்ணிட்டு இருக்கா டாக்டர் எனக்கு ஒரே வாமிட்டாக வருது டாக்டர் டாக்டர் வாமிட் வந்தால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைம்மா வாமிட் எடுத்துரு நான் போய் டிஷ்யூ எடுத்துகிட்டு வரேன் அப்போ தான் வந்து உனக்கு வந்து வயிறுலாம் கிளியர் ஆகும் இந்தாம்மா அந்த டிஷ்யூ வச்சு தொடச்சிக்க நான் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரேன் தண்ணி குடிச்சேன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவேன் இரு நான் போயிட்டு வரேன் இந்தா பாப்பா இந்த தண்ணியை குடி அப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் ஆ குடி 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 குடிம்மா டாக்டர் இங்கே பாருங்கள் டாக்டர் எல்லா பசங்களுமே வாமிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாமா டாக்டர் டாக்டர் நாங்கள் இந்த கூல் ட்ரிங்க்ஸ் கடையிலலாம் கலர் கலராக விற்கும்ல அதுதான் டாக்டர் வாங்கி குடித்தோம் கரெக்டு தான்ப்பா வெயில் காலத்தில் ஏதாவது கூலிங்காக குடிச்சா நல்லா இருக்கிற மாதிரி தான் தோணும் அதுக்காக ஹைஜீனிக் இல்லாததெல்லாம் குடிச்சா இந்த மாதிரி தான் கஷ்டப்படணும் கரெக்ட் டாக்டர் அது குடிக்கும் போதே ஒரு மாதிரி பவுடர் ஆட்டம் கலர் கலராக இருந்தது அப்பா டாக்டர் ஒரு வழியாக நம்ம ஹாஸ்பிட்டலே ஃபுல்லாக வாமிட் ஆயிடுச்சு இன்னும் இந்த பையன் மட்டும்தான் இன்னும் வாமிட்டே எடுக்கல ஏ என்னப்பா எல்லாருமே ஹாஸ்பிட்டல் வந்துட்டோமா என்ன நடந்துச்சுன்னே தெரியலையே டேய் தம்பி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு உனக்கும் நல்ல ராசி போலடா பாம்பு கடிச்சிச்சுன்னு வந்த இப்ப பாரு இந்த ஹாஸ்பிட்டல் விட்டு போக மாட்டேன்ற டேய் பாத்தியாடா எல்லாம் உன்னாலதான்டா கலர் கலரா இருக்கு அதை வேணாம் குடிக்க வேணாம்னு சொன்னேன் அப்பவே கேட்டியா கூலிங்கா ஏதாவது குடிச்சே ஆகணும்னு அடம் பிடிச்ச இப்ப பாரு எங்க வந்து நிக்கிறோன்னு என்ன மலர் எல்லாரும் தானே குடிச்சிங்க இப்ப என்ன மட்டும் சொல்ற நான் மட்டும் வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டு இருக்கேன் எல்லாரும் குடிச்சிட்டு எல்லாரும் மயக்கம் போட்டு தான் வந்து விழுந்து கிடக்குறோம் என்ன மட்டும் முறை சொல்லிட்டு இருக்க எனக்கு அப்பவே தெரியும்டா உன் பேச்சை கேட்டா இப்படிதான் வந்து பெட்ல அட்மிட் ஆகணும் எனக்கு தேவைதான்டா இது
அப்ப என்ன சொன்னேன், ஜில்லுன்னு ஏதாவது குடிப்போம், வயிறு குளிந்துரும், வந்து கூலிங்கா இருக்கும் அப்படி இப்படின்னு சொன்ன. இங்க பாடுற அந்த பசங்களை எல்லாம் எப்படி வாமிட் எடுத்துட்டு இருக்காங்கன்னு பாவண்டா. மலர், எனக்கு மட்டும் தெரியுமா இப்ப எல்லாம் நடக்கும். கம்மு நீர் மலர் இதெல்லாம் குடிச்சதுன்னு சொல்லிட்டாங்க டாக்டர் கிட்ட, அப்புறம் வீட்டுல சொல்லி இதெல்லாம் குடிக்க கூடாதுங்கிற மாதிரி சொல்லி வச்சிருவாங்க. என்ன குடிச்சீங்க அப்படி வெயிலுக்கு நல்ல சில் சில் கூல் கூல்னு குடிச்சிட்டு வந்துட்டீங்களா? இப்ப பாத்தீங்களா, இனிமே இது போல செய்வீங்க. இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு போற வழியில வெயிலா இருக்கே, சரி ஏதாவது குடிச்சா சில்லுன்னு இருக்குமே நினைச்சுதான் டாக்டர் குடிச்சோம். இப்படி ஆகும்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை டாக்டர். ஓகே ஃபைன், சில்லுன்னு குடிச்சா நல்லா ஜாலியா தான் இருக்கும், ஆனா இனிமே அது புள்ளம் குடிக்க வேணாம் சரியா? என்ன பண்ணணும்னா, நீங்க வீட்டுல லெமனு சாத்துக்குடி ஆரஞ்சு எல்லாம் இருக்குல்ல, அதை கட் பண்ணி ஜூஸ் போட்டு வீட்டுல உள்ள ஐஸ் கட்டியே யூஸ் பண்ணி குடிங்க. அதுவும் ஒரு அளவா தான் குடிக்கணும், அதுவும் அதிகமா குடிச்சிங்கன்னா நல்லது கிடையாது, ஆனா அது போல குடிங்க, ஓரளவுக்கு பரவாயில்ல. உனக்கு எப்பயும் சில் சில் கூல் கூல்னு குடிக்கணும்னு ஆசையா? இங்க பாரு, வாந்தி எடுத்து எடுத்து வயிறுலாம் ஒரே வலி புண்ணா இருக்கு தெரியுமா? ஐயோ, என் பிள்ளைங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. அது நீ மாடி, என்னடி என்னத்தடி அப்படி வாங்கி குடிச்சிங்க? ஐயோ ஹரிஷு, ஏன்டா இப்படி கிடக்கீங்க? நீ தான் அவங்களெல்லாம் கூட்டிட்டு போய் இப்படியா வாங்கி கொடுத்து இப்படி படுக்க வச்சிருக்கியாடா? ஏன்டா கேட்டா நான் அம்மா போட்டு கொடுத்துருக்க மாட்டேனா? ஏன்டி இப்படிலாம் பண்றீங்க? உடம்ப கெடுத்துக்கிட்டு இப்படி படுத்தி எடுக்கிறீங்களே. அம்மா அம்மா அம்மா, எதுவும் பதட்டெல்லாம் பட வேணாம், எல்லாம் நார்மல் தான் ஓகேவா? இப்பதான் பசங்க எல்லாத்தையும் வாமிட்லாம் பண்ணிட்டாங்க, இப்போ வயிறுலாம் வந்து கிளியர் ஆயிடுச்சு, அடுத்து ஒரு இன்ஜெக்ஷன் மட்டும் பண்ணிட்டோம் வச்சுக்கோங்க, ஃப்ரீ ஆயிடுவாங்க, அதுக்கப்புறம் நீங்க பாத்துட்டு கிளம்பலாம். ஏன் அது நீயாவது சொல்லியிருக்கலாம்ல, கொஞ்சம் யோசிச்சு பண்ணிருக்க வேண்டியது தானே? இப்படிலாம் குடிச்சிட்டு இப்படி கிடக்கணும்னு எல்லாரும் இப்படி கிடக்குறீங்களே. மலர், உனக்கு கூட யோசனை இல்லையா? அக்கா என்னக்கோ ஆச்சு, இப்பதக்கா எல்சா எனக்கு இதே சொன்னா. அது நீயுமாடி, எந்த கடையிலடி அப்படி போய் வாங்கி குடிச்சிட்டு வந்து இப்படி வந்து படுத்து கிடக்குறீங்க? அக்கா என்னக்கா இவளுங்க இப்படி கிடக்குறாளுங்க? எவ்வளவு தூரம் சொன்னாலும் இவளுங்க கேட்கவே மாட்டாங்களா? இப்பதான் எல்சா சொன்னா, அவசர அவசரமா வந்து கா பாத்துட்டு போலான்ட்டு வந்தோம். டாக்டர் பசங்களுக்கெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லைல்ல, பசங்க நார்மலா தானே டாக்டர் இருக்காங்க. டாக்டர் நீங்களா சொல்லுங்க, டாக்டர் டாக்டர் சொல்லுங்க. டாக்டர் மா, நீங்க ரெண்டு பேரும் இப்படி சத்தம் போட்டுட்டே நீங்கன்னு வச்சுக்கோங்க, பசங்க அப்புறம் பயந்துருவாங்க. இப்படி கத்தியில ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது, அப்படியே நாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம், நீங்க வெளியில போங்க. ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களை கூப்பிடுறோம், கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க. ஓகே குட்டீஸ், எல்லாரும் அப்படியே குப்பரப்படுத்துக்கோங்க, எல்லாருக்கும் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்துட்டு நீங்க அப்புறம் எல்லாம் வீட்டுக்கு கிளம்பலாம். சரி, அப்படியே பிறண்டு படுங்க பாக்கலாம் எல்லாரும். என்னது மறுபடியும் இன்ஜெக்ஷனா? இதுங்களா பாரு, இன்ஜெக்ஷன் சொல்லுங்க, குப்பரை எப்படி படுத்து கிடக்குதுன்னு. நான் லேடி டாக்டர் எல்லாம் போடவே முடியாது, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். டாக்டர் நீங்களாவது எனக்கு இன்ஜெக்ஷன் போடுங்க டாக்டர், பிளீஸ் டாக்டர். இதுங்ககிட்ட இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு டாக்டர், நீங்க தான் போடுறீங்க, இல்லன்னா போட்டுக்கவே மாட்டேன் டாக்டர். டேய் என்னடா அது, இன்னைக்கு ஃபுல்லா உனக்கு மட்டும் தான் ட்ரீட்மெண்ட் பாத்துட்டு இருக்கோம், போற வர இப்ப என்ன வந்து இப்படி பண்ணிட்டு இருக்க? டாக்டர் எல்லாம் போட முடியாது, போய் படுற, எல்லாருக்கும் போடுறப்ப உனக்கும் சேர்த்து ஊசியை போட்டு விட்டுறேன். என்னப்பா தம்பி, எதுக்கு வைக்கப்படுற? நர்ஸ் நல்லா தான் ஊசி போடுவாங்க, வலிக்காம ஊசி போடுவாங்க, எல்லாம் சின்ன பசங்க தானே, அவங்க கூட போயிட்டு உக்காரு, நர்ஸ் போட்டு விட்டுருவாங்க. முடியவே இட முடியாது டாக்டர், போன வாட்டி இந்த வாட்டி தான் ஏமாத்தி எனக்கு ஊசியை போட்டு விட்டுட்டாங்க, இந்த வாட்டி எல்லாம் முடியாது டாக்டர், நீங்க தான் போடணும் பிளீஸ் டாக்டர். ஏய் இப்படியே பேசிட்டு இருந்தா வச்சுக்கோ, அப்புறம் வாயில தான் ஊசியை போட போறேன்னு வச்சுக்க, போய் உட்கார்ற பேசாம, காலையில இருந்து படுத்து எடுக்கிற. சரிடா தம்பி, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீ வெளியில் போய் வெயிட் பண்ணு, உனக்கு மட்டும் நான் வந்து ஊசி போடுறேன், நர்ஸ் இவங்க எல்லாருக்கும் ஊசி போட்டதுக்கப்புறம் நான் வெளியில் வந்து உனக்கு ஊசி போடுவேன். பசங்களா பாருங்க, இப்போ நான் இன்ஜெக்ஷன் பண்ண போகிறேன், யாரும் வந்து மூச்சையெல்லாம் தம்ப் பண்ணக்கூடாது ஓகேவா? ஃப்ரீயாக இருக்கணும், ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணணும், அப்போ தான் இன்ஜெக்ஷன் கரெக்டாக உள்ளே போகும். நீங்கள் அப்படியே மூச்சு அடக்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் இன்ஜெக்ஷன்லாம் உள்ளே போகாது சரியா? அப்படியே ஃப்ரீயாக மூச்சு விடுங்க பாப்பா, ஃப்ரீயாக இருங்க, அவ்வளோதான் போட்டாச்சு பாப்பா, ஃபினிஷ். இந்த ஹாஸ்பிட்டலுக்கு எனக்கும் பயங்கர ராசி போல இருக்கு, வந்தா திரும்ப போக முடியல, இல்ல திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கேன். டாக்டர் நர்ஸ் நீங்க ரெண்டு பேரும் கிளம்புங்க, டைம் ஆயிடுச்சுல, உங்களுக்கு டியூட்டி தான் முடிஞ்சிச்சுல, அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வெளில தான் இருக்காங்க, நான் கொஞ்ச நேரம் அப்சர்வேஷன்ல வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அனுப்பிச்சு வைக்கிறேன் அவங்க பேரண்ட் கூட. நீங்க ரெண்டு பேரும் கிளம்புங்க டாக்டர்.